வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் கடக ராசிக்கான சிறப்பு பலன்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடந்த 1.5 வருஷமாக கடுமையான மன வேதனையாலையும் பல்வேறு தீர்க்க முடியாத சிக்கல்களாலையும் வாழ்க்கையவே நொந்து மனசு வெறுத்து போய் ஒரு தனிமையில் மன அமைதி இல்லாமல் இருக்கக்கூடியவர்கள் கடக ராசிக்காரர்கள். அந்த நிலைமை நீங்கிறதுக்கான ஒரு அருமையான காலம் தொடங்கிருச்சு. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கடக ராசிக்கு சிக்கல்லிருந்து விடுபடுற காலம் எப்போ, அது எந்தெந்த மாதிரி சிக்கல்கள்ல இருந்து தீர்வு தரும், வாழ்றதுக்கான தன்னம்பிக்கையாவது தருமா, பிரச்சனையிலிருந்து கொஞ்சமாவது வெளியில வர முடியுமா அப்படிங்கிற பல்வேறு தகவல்களை தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இந்த நிலைமைக்கு எல்லாமே காரணம் உங்களுக்கு 1.5 வருஷமா நடக்கக்கூடிய அஷ்டம சனி தான். அஷ்டம சனி 12 ராசிகள்ல மிதுன ராசிக்கும் கடக ராசிக்கும் தான் மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தையும் மன வேதனையையும் தொந்தரவையும் தரும். அது ஏன் அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துருங்க. மற்ற கடகராசிக்கும் இந்த வீடியோ லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. கடகராசிங்கிறது புனர்பூச நட்சத்திரத்தில் 4 பாதத்தையும் ஆயில்யம் பூச நட்சத்திரம் இந்த 2 நட்சத்திரத்தோட 4 பாதங்களையும் கொண்டது கடகராசி. கடகராசியின் அதிபதி மனதையும் உடம்பையும் குறிக்கக்கூடிய சந்திரன். கடக ராசியில் உச்சம் பெறும் கிரகம் குரு பகவான், இங்கே நீச்சம் பெறும் கிரகம் செவ்வாய். அப்படிப்பட்ட கடக ராசிக்கு தான் இந்த அஷ்டம சனி மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். காரணம் என்ன அப்படின்னா, அஷ்டம சனி அப்படிங்கிறது எந்த ராசிக்குமே அந்த ராசியிலிருந்து 8வது இடத்தில் சனி பிரவேசிக்கும் 2.5 ஆண்டு காலம் அஷ்டம சனி காலம். அதுல மிதுனத்துக்கும் கடகத்துக்கும் ஏன் ரொம்ப அதிகமான கஷ்டத்தை கொடுக்கும், ஏன் அஷ்டம சனி தீவிரமா இருக்கும் அப்படின்னா, சனியின் சொந்த வீடுங்கிறது மகரமும் கும்பமும். அதுல மகரத்திற்கு சனி வரும் பொழுது அது மிதுன ராசிக்கு 8வது வீடு. அப்ப மிதுன ராசிக்கு 8ஆம் வீட்டில் சனி ஆட்சி பெறுகிறார். அப்ப அந்த காலகட்டம் மிதுன ராசிக்கு அஷ்டம சனியில் கடுமையை தரும். அதே போல கும்பராசிக்கு அதிபதியான சனி கும்பராசியில் ஆட்சி பலம் பெற்று இருக்கக்கூடிய 2.5 ஆண்டு காலமும் கடக ராசிக்கு அஷ்டம சனியை தரும். அந்த அஷ்டம சனி மிக மிக கடுமையாக இருக்கும். காரணம், எந்த ஒரு விஷயத்திற்கும் எந்த ஒரு நபரையும் பாரபட்சம் இல்லாமல் அவர்களின் கர்மாவை நீக்கக்கூடியவர் சனி பகவான். அதனாலதான் சனி பகவானுக்கு கர்மகாரகன் அப்படிங்கிற ஒரு பெயர் உண்டு. சனி பகவான் நீதிமான். சனி பகவான் இறைவனாக இருக்கலாம், மனிதர்களாக இருக்கலாம், எந்த ஜீவராசியையும் பாரபட்சம் இல்லாமல் அந்த 2.5 ஆண்டு காலம் பிடித்துக் கொள்வார். அதனாலதான் சிவனுக்கும் சனியினால் பாதிப்பு ஏற்பட்டது உண்டு, மனிதர்களுக்கும் சனியினால் பாதிப்பு உண்டு. அப்படிப்பட்ட சனி பகவான் பிடிக்காத அல்லது அப்படிப்பட்ட சனி பகவானால் பெரிய தொந்தரவுக்கு ஆளாகாதவர்கள் 2 பேர், 1 ஆஞ்சநேயர், இன்னொன்று விநாயக பெருமான். இவர்கள் இருவருமே சனியின் தாக்கத்தில் பெருமளவில் பாதிக்கப்படாதவர்கள். அதனாலதான் இப்பவும் நம்ம சொல்றோம், சனியின் தாக்கத்தை குறைத்து கொள்ள ஆஞ்சநேயர் வழிபாட்டையும் விநாயக பெருமான் வழிபாட்டையும் மேற்கொண்டால் அவர்கள் அஷ்டம சனியோ 7.5 சனியோ கண்ட சனியோ கண்டக சனி அர்த்தாஷ்டம சனி எந்த விதமான சனியின் தாக்கத்திலும் பிறந்த ஜாதகத்தில் இருக்கும் சனியின் தோஷத்திலிருந்து விடுபட்டு விடலாம். அப்படிப்பட்ட சனி உங்களுக்கு 1.5 வருஷம் மிகப்பெரிய கஷ்டத்தையும் மன வேதனையையும், பல பேருக்கு குடும்பத்தில் நிம்மதி இல்லாத நிலை, தான் செய்யக்கூடிய வேலையில் ஒரு திருப்தி இல்லாத நிலை, கூட வேலை செய்கிற நபர்களால், மேல் அதிகாரிகளால், உங்களோட உரிமையாளர்களால் மிகப்பெரிய ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பீங்க. நீங்க நம்பியவர்கள் உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சிருப்பாங்க. வாழ்க்கையில என்ன கஷ்டத்தை வேணாலும் ஈஸியா தாங்கிடலாம், ஆனா நம்ம நம்பினவங்க நமக்கு செய்யக்கூடிய துரோகம் மிகப்பெரிய ஒரு வேதனையை தரும். அது நம்மளால வார்த்தைகளால் விவரிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு கஷ்டத்தையும் மன வேதனையையும் அதிகமாக அனுபவித்துக் கொண்டிருப்பவர்கள் கடக ராசிக்காரர்கள். அதனாலதான் அவர்களுக்கு தீர்வு வரக்கூடிய இந்த காலகட்டத்தை பத்தி சிறப்பு வீடியோவா நம்ம போடுறோம். கடகராசியோட அதிபதி சந்திரன். சந்திரன் தான் ஒருவரின் மனசையும் ஒருவரோட உடம்பையும் குறிக்கக்கூடியவர். அப்படிப்பட்ட சந்திரனுக்கு 8ஆம் இடத்தில் சனி இருக்கும் இந்த அஷ்டம சனி காலத்தில் மனதும் மிகப்பெரிய குழப்பத்துக்கு ஆளாகும். உடலும் மிகப்பெரிய ஒரு சோர்வை, மிகப்பெரிய ஒரு உடல் வேதனைய, உடல் வலிமை இழந்து காணப்படும். இந்த நிலைமைக்கு எல்லாமே காரணம் 8ஆம் இடத்தில் இருக்கும் சனி. அந்த சனி 1.5 வருஷமாக உங்கள் கர்மாவை நீக்கினார்.
உங்கள் கர்மாவை குறைத்தார், உங்களோட தீய கர்மாக்களை அவர் கரைத்து விட்டார் அப்படிங்கிற நம்பிக்கையோட இனி வரப்போற காலங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். 2.5 ஆண்டு காலத்துல 1.5 வருஷம் போனா மிச்சம் இருக்கக்கூடிய 9 மாசத்துல இந்த 4.5 மாசம் அதாவது ஜூன் 29 சனி வக்ரகாலம் தொடங்கியதால் நிச்சயமாக உங்களுக்கு அஷ்டம சனியின் தாக்கம் குறைய ஆரம்பிக்கும். அப்ப இனிமேல் வரக்கூடிய காலங்கள் உங்களுக்கு நிம்மதியை தரும், சந்தோஷத்தை தரும். உங்கள் மீது சுமத்தப்பட்ட வீண் பழிகள் எல்லாமே உங்களை விட்டு நீங்கும். உடல் வேதனையும் மன உளைச்சலும் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். தொழில், வியாபாரம், வேலை எதுவா இருந்தாலும் சரி, நீங்க எந்த துறையில் இருந்தாலும் எந்த வயசுல இருந்தாலும் உங்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய மன வேதனையும் நீங்கள் செயல்படுத்தக்கூடிய காரியங்களில் ஏற்பட்ட தடையும் பின்னடைவும் நீங்கும். இனிமேல் உங்களுக்கு அஷ்டம சனியின் தாக்கம் குறைஞ்சிடும். இந்த 2.5 வருஷத்துல உங்களுக்கு தான் சிறப்பு செய்தி. 1.5 வருஷத்தோடய உங்களுக்கு அல்மோஸ்ட் அஷ்டம சனி முடிஞ்ச மாதிரி இந்த காலத்திலிருந்து இனிமேல் அஷ்டம சனியின் பாதிப்பு படிப்படியாக குறையும். நீங்க எதுலெல்லாம் பின்னடைவை சந்திச்சீங்க, எதெல்லாம் உங்களுக்கு தடையாச்சு, எதுலெல்லாம் உங்களுக்கு அவமானம் ஏற்பட்டுச்சு, எதையெல்லாம் வெளியில சொல்ல முடியாம இருந்தீங்க அப்படிங்கிற எல்லா பிரச்சனைகளும் நீங்கிடும். பொருளாதாரத்துல இருந்த நெருக்கடி குறையும். தொழில வராத கடன், வியாபாரத்துல சரக்குகள் தேங்கி நிற்கக்கூடிய நிலை மாறிடும். உங்களோட சரக்குகள் படிப்படியாக விற்க ஆரம்பிக்கும். உங்களோட புதிய முயற்சிகள், அது வேலை, தொழில், வியாபாரம் எதுவா இருந்தாலும் அந்த புதிய முயற்சி கை கொடுக்கும். யாராவது புதுசா தொழில் தொடங்கணும் அல்லது இப்ப படிச்சு முடிச்சுட்டு நம்ம புதுசா வேலைக்கு போகணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு மனதுக்கு பிடித்த வேலை இப்ப கிடைக்கும். உங்களோட மனம் அமைதி பெறும். இவ்வளவு நாள் உங்க குடும்பத்துல உங்களோட பேச்சுக்கு ஏட்டிக்கு போட்டி பேசிட்டு இருந்தவங்க, உங்களை காயப்படுத்தியவர்கள், உங்களை புரிஞ்சிக்காத உங்க குடும்ப உறுப்பினர்கள் உங்களை புரிந்து கொள்வார்கள். அதனால உங்க குடும்பத்துல நிம்மதியும் அமைதியும் இருக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் பெருகும். இது எல்லாமே உங்களுக்கு படிப்படியாக நடக்க ஆரம்பிக்கும். அஷ்டம சனியினால் பட்ட வேதனை இருந்த இடம் தெரியாமல் போகும். அதற்கு காரணம் சனி என்னும் கிரகம் வக்ரம் பெறும் பொழுது தன்னுடைய சுயசாரத்தில், அதாவது தன்னுடைய சக்தியை 75% இழந்து விடுவார். அப்ப எப்பவுமே நம்ம சொல்றதுதான், 6ஆம் இடம் 8ஆம் இடம்ங்கிறது ஜோதிடத்துல மறைவு ஸ்தானம். ஒரு ஜாதகருக்கு தீய பலன்களை கொடுக்கக்கூடிய இடம்ங்கிறது 6ம் 8ம். அப்படிப்பட்ட 8ஆம் இடத்தில் சனி ஆட்சியாக இருந்து கொடுத்த அனைத்து பலன்களையும் அப்படியே குறைத்து விடுவார். அப்ப குறைச்சிடுவாருங்க போது உங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டமும் சரி, உங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டமும் சரி, மன உளைச்சலும் தீராத மன வேதனையும் முழுமையாக நீங்கிவிடும். இந்த 9 மாதமும் உங்களுக்கு அஷ்டம சனி காலம் விலகி அந்த சனி பகவான் நல்ல பலன்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டமாக இருக்கும். 8ஆம் இடம்ங்கிறது தான் ஒரு மனிதனோட ஆயுளையும் ஒருவருக்கு ஏற்படக்கூடிய அவமானத்தையும் குறிக்கக்கூடிய இடம். அந்த இடத்துல சனி பகவான் இருக்கும் பொழுது தேவையில்லாத வீண் பழி, அவமானங்கள், யாரோ செஞ்ச தப்புக்கெல்லாம் நீங்க தண்டனையை அனுபவிப்பீங்க. ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப சிரமத்துல இருக்காங்க அப்படின்னு அவங்களுக்கு உதவி செய்யறேன்னு யாருக்காவது அவங்களை ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தா அவங்க வாங்கின கடனையும் அல்லது அவங்களுக்காக நீங்க செஞ்ச ரெக்கமெண்டேஷனுக்கு அந்த பழியையும் அந்த நஷ்டத்தையும் நீங்க சரி கட்ட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பல பேர் கடகராசிக்காரங்க, எனக்கு சொல்லவே கஷ்டமா இருக்கு. பல பேர் தன்னுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு நினைச்சவங்க கடகராசிக்காரங்க. அப்படிப்பட்ட கடகராசிக்காரங்க உங்க குடும்பத்தையும், உங்க பெற்றோர்கள், உங்க வாழ்க்கை துணை, உங்க பிள்ளைகளை நினைச்சு, உங்ககிட்ட வேலை செய்யக்கூடிய பணியாளர்கள், உங்களோட நண்பர்கள், இந்த மாதிரி பலரை நினைச்சு பார்த்து நீங்க வாழ்க்கையை தொடரீங்க. இனி அந்த மாதிரியான ஒரு எண்ணம் வராது. அந்த மாதிரி ஒரு மன இருக்கமோ, மன வேதனையோ, நம்பிக்கை துரோகத்தால் நிலை குலைஞ்சு போன உங்க நிலைமை மீண்டும் சரியாயிடும். உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் அதை உணர ஆரம்பிப்பார்கள். உங்களை ஏமாத்தணும், உங்களை கூட இருந்து குளிப்பறிக்கணும்னு நினைச்ச பல பேர் திருந்தி உங்களிடம் வந்து சரணாகதி அடையக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். இறைவன் இருக்கிறார் அப்படிங்கிறத நம்பாம இருந்த 1.5 வருஷம்ங்கிறது முடிஞ்சிருச்சு. கடவுள் நம்ம பக்கம் இருக்கிறார். நேர்மையாக இருந்தால், தைரியமாக இருந்தால், இறைவனை முழுமையாக நம்பினால் கடவுள் நிச்சயமாக நமக்கு நல்ல விஷயங்களை செய்வார். நேர்மையின் பக்கமே எப்பொழுதும் இறைவன் இருப்பாருங்கிறத நீங்க உணரக்கூடிய காலமாக இனி வரப்போற காலங்கள் இருக்கும். இந்த 9 மாதத்திற்கு பிறகு சனி பகவான் 9ஆம் இடமான பாக்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய யோகஸ்தானத்திற்கு போறார். அப்ப இன்னும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்படும். இந்த அஷ்டம சனியில் நீங்க கத்துக்கிட்ட பாடம் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் தருவதற்கு அந்த 9ஆம் இடத்தில் இருக்கும் சனி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பயன்படும். அப்ப இந்த காலகட்டத்தை, இந்த 1.5 வருஷத்தை நீங்க ஈஸியா கடந்துட்டீங்கன்னு நான் சொல்லல,
கஷ்டமும் வேதனையும் நீங்க பார்க்காத அவமானமும் இல்லை. ஆனால் அந்த நிலைமை முடிஞ்சிடுச்சு, அந்த நிலைமை மாற ஆரம்பிச்சிடுச்சு. அது உங்களுக்கு முன்னேற்றத்தை தரும், ஏற்றத்தை தரும், பொன்னான சில வாய்ப்புகள் சிலருக்கு கிடைக்கும். உங்களோட ஜனனகால ஜாதகத்துல தசாபுத்தி இன்னும் சிறப்பா இருந்துச்சுன்னா பல அதிர்ஷ்ட வாய்ப்புகள் வரும். நீண்ட காலமா நீங்க நினைச்ச ஒரு நல்ல விஷயம் நடக்கும். சிலருக்கு வந்து விரும்பிய ஒரு இடமாற்றமோ, பதவி மாற்றமோ, தொழில விரிவுபடுத்தக்கூடிய நிலையோ, அல்லது வியாபாரத்தை பெருசு பண்ணணுங்கிற நிலையோ, அல்லது அறிவியல் துறையில இருக்கக்கூடியவங்க சில சாதனைகள் செய்யறதுக்கு, விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் சாதிக்க, மாணவ மாணவிகள் வந்து நல்ல மதிப்பெண்கள் பெற, அவங்களோட நினைவாற்றல் மேம்பட, எல்லாத்துக்குமே இந்த அஷ்டமச்சனி தாக்கம் குறையும் பொழுது அது நல்லதை செய்யும். அப்ப உங்க எல்லாருக்குமே, கடகராசியில் பிறந்திருக்க எல்லாருக்குமே இது நல்லதை செய்யும். ஆனால் உங்க ஜனனகால ஜாதகம் உங்களுக்கு சரியான தசாபுத்தியும் உங்க லக்னாதிபதியின் நிலையும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் நான் சொல்ற பலன் கம்மி, இதை விட பன்மடங்கு அதிகமாக நடக்கும். அப்ப ஏதாவது ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறீங்க, ஒரு வீடு கட்டுறீங்க, அல்லது ஒரு இடம் வாங்கலாம்னு நினைக்கிறீங்க, இல்ல ஏதாவது ஒரு புதிய முயற்சிகளை ஈடுபட போறீங்க, ஒரு முக்கிய முடிவு எடுக்கணும்னா உங்களோட ஜனனகால ஜாதகத்தை உங்களோட குடும்ப ஜோதிடர்கிட்ட அல்லது யாராவது ஒரு ஜோதிடர்கிட்ட நீங்க அதை ஆலோசித்து அதன் பிறகு முடிவெடுப்பது சிறப்பு. ஆனா எந்த ஜோதிடர்கிட்ட பார்த்தாலும் அஷ்டமச்சனின்னு சொல்லி பயமுறுத்தினா நீங்க கவலையே பட வேண்டியதில்லை. அஷ்டமச்சனியின் தாக்கம் குறைய ஆரம்பிச்சிருச்சு, இன்னும் படிப்படியாக 9 மாதத்தில் குறைந்திடும். அதன் பிறகு நடக்கக்கூடிய சனி பெயர்ச்சி கடக ராசிக்கு அமோகமான பயிற்சியாக இருக்கும், மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி தரும். அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான அமைப்பிற்கு அடித்தளமாக அதற்கு அறிகுறிகள் இப்பொழுதிருந்தே தொடங்கும். எல்லா வயதில் இருக்கிறவங்களுக்கும் சரி, எந்த துறையில் இருந்தாலும் நீங்க எதை நினைக்கிறீங்களோ அதை செயல்படுத்துறதுக்கு சரியான பாதை கிடைக்கும், அதற்கான வழி கிடைக்கும். ஒரு தொழிலை தொடங்கணுமா, அதுக்கு லோன் வாங்கணுமா, வங்கிகளில் நீங்க முயற்சி பண்ணா பேங்க் லோன் ஈஸியா ப்ராசஸ் ஆகிடும். ஒரு கலையை கத்துக்கணும், ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஒன்று ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு பார்ட் டைம் ஜாபுக்கு போகணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு பதவி உயர்வு வேணும், சம்பள உயர்வு வேணும், தொழிலில் இருக்கிறவங்க பிரான்ச் ஒன்று புதுசாக தொடங்கணும், அல்லது ஃப்ரான்ச்சைசி கொடுக்கணும், எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு அது நல்லதாக நடக்கும். நீண்டகால கனவு உறுதியாக நனவாகும். இந்த காலகட்டத்தை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தலாம். ஆனால் நம்பிக்கை வரணும். இந்த 1.5 ஆண்டுகாலம் நீங்கள் பட்ட வேதனையும் மன உளைச்சலும் உங்களுக்கு நம்பிக்கை தருவதற்கு காலதாமதம் ஏற்படும். உங்களால் நம்ப முடியாமல் இருக்கும். பல கடகராசிக்காரங்க பிறந்ததே வேஸ்ட்னு ஏற்கனவே போட்ட வீடியோலலாம் கமெண்ட்ல போட்டிருந்தீங்க. அந்த மாதிரியான எதிர்மறையான எண்ணங்களை விட்டுடுங்க, நெகட்டிவா சிந்திக்காதீர்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு வாழ்க்கையில் ஏற்றமும் இரக்கமும் கலந்தே வரும். எப்படி இரவும் பகலும் இருக்கு, வெயிலும் மழையும் இருக்கு, அந்த மாதிரி வாழ்க்கையில் இன்பமும் துன்பமும் கலந்தே வரும். அதுல உங்களோட துன்பமான காலங்கள், உங்களோட இருட்டான காலங்கள், உங்களோட நெகட்டிவான பீரியட் முடிஞ்சிருச்சு, பாசிட்டிவான காலம் தொடங்கிடுச்சு. நம்பிக்கையோட நீங்க செயல்படுங்க. இன்னொன்னு, சனி இப்ப வக்ரம்னு சொல்லிட்டோம். எப்பெல்லாம் சனி வக்ரமா இருக்கோ அந்த காலகட்டம் தான் பரிகாரங்கள் செய்வதற்கும் தான தர்மங்கள் செய்வதற்கும் உகந்த காலகட்டம். குறிப்பாக அஷ்டமச்சனி நீங்கக்கூடிய இந்த காலகட்டத்துல கடக ராசிக்காரங்க புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறவர்கள் வந்து மகாலட்சுமியின் ஆலயத்தில் ஒரு மூங்கில் மர கன்றை வாங்கி நட்டு பராமரிங்க. அது உங்களுக்கு மிக பெரிய மாற்றத்தை தரும். 1.5 வருஷத்துல நீங்க இழந்ததை மீண்டும் உங்களுக்கு கொடுக்கும். பூச நட்சத்திரத்துல பிறந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த காலகட்டத்துல மகாலட்சுமி ஆலயத்துக்கு நீங்க நல்லெண்ணெய் வாங்கி கொடுங்க. கருவறையில் நீங்க வாங்கி கொடுக்கிற நல்லெண்ணெயை வைத்து தீபம் ஏற்ற சொல்லுங்க. நீங்க வாங்கி கொடுக்கிற எண்ணெயை அன்னைக்கு அவங்க ஏத்தலினாலும் கருவறையில் இருக்கக்கூடிய தீபத்திற்கு இதை பயன்படுத்துங்கன்னு சொல்லி சில கோவில்கள்ல சுத்தமான நல்லெண்ணெய் தான் வாங்குவாங்க. அப்ப நீங்க அந்த மாதிரி மரச்செக்கு நல்லெண்ணெயை வாங்கி, சுத்தமான நல்லெண்ணெயை வாங்கி கருவறையில் இருக்கும் தீபத்திற்கு விளக்கேற்ற கொடுங்க. அது பூச நட்சத்திரக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை தரும். அதுவும் நல்லெண்ணெய் என்பது சனி பகவானை குறிக்கக்கூடியது. உங்க பூச நட்சத்திரமும் சனி பகவானை குறிக்கக்கூடியது. அப்படிப்பட்ட இந்த நல்லெண்ணெய் மகாலட்சுமி ஆலயத்தில் ஏன் கொடுக்கணும் அப்படின்னா, உங்களுக்கு 11ஆம் இடம் என்னும் லாபஸ்தானமும் ஆசை நிறைவேறும் இடமும் ரிஷப ராசி. அதன் அதிபதி சுக்கிரன், சுக்கிரனின் அதிதேவதை தான் மகாலட்சுமி. அப்ப மகாலட்சுமி ஆலயத்தில் இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய பரிகாரங்கள் உங்களுக்கு முழுமையான பலனை தரும். ஆயில்ய நட்சத்திரத்துல பிறந்த கடகராசிக்காரங்க நீங்க மகாலட்சுமி ஆலயத்தில் 9 தேங்காயை உடைச்சு அந்த தேங்காயில் தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை தரும். நீங்க நினைச்சது நடக்கும். 1.5 வருஷமா நடக்காத ஒரு விஷயம் ரொம்ப சீக்கிரத்துல நடக்கிறதுக்கு இந்த வழிபாட்டு முறைகள் பயன்படும். இந்த 3 நட்சத்திரக்காரர்களும் இந்த அஷ்டமச்சனியின் தாக்கத்தில் இருந்து விடுபட்டு நினைத்தது நடக்க, விரும்பியது கிடைக்க உங்கள்
உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு ஒளி தென்பட இந்த பரிகார முறைகள் பெரிய அளவில் சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறத மனதில் வைத்து செயல்படுங்கள். நம்பிக்கையோடும் தைரியமாகவும் வெற்றி நமதே என்ற ஒரே வார்த்தையை தாரக மந்திரமாக கொண்டு நீங்கள் செயல்படும் பட்சத்தில், உங்கள் ஜனனகால ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் பட்சத்தில், நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு மிக விரைவில் நடக்கும். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறும் நான் ஜோதிட ரத்னா, ஜோதிட கலாநிதி, ஜோதிட செம்மல், மகாலட்சுமி உபாசகர், ஸ்ரீலஸ்ரீ டாக்டர் ராம் பரிமளம் ஆச்சாரிய குருஜி, நன்றி, வணக்கம்.